உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீ ரெட்டலைக்கு ஓட்டு போறனா சத்தியமா நீ நல்ல சாவ மாட்டீங்க. நன்றிக்கு மறந்தவரும் இந்த தொகுதி மக்கள் ஆயிடுவாரு. நன்றி கட்ட தொகுதி நாமக்கல் தொகுதி. அதாவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மாவட்டக்காரங்க ரெட்டலைக்கு ஓட்டு போலினா நன்றி விசுவாசம் கெட்டவங்களா ஆயிடுவாங்க. எம்எல்ஏ மணல் திருடினாரு, தண்ணி திருடினாரு, என்னடா போய் பேச மனசாட்சி போல கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன், கை காசு போட்டு எவ்வளவு ஆதங்கத்தை செஞ்சுட்டு இருக்கேன். பல ஆயிரம் கோடி கொண்டு வந்து நம்ம ஊரு பூரா போட்டாரு, அவரு இப்ப வந்து சோத்துக்கலாம் இருக்காரு. ஏல குடிசில ஒழுகுற வீட்டுல இல்ல இருக்காரு. கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டு வாய்க்காம மண்ண இவங்கள சொந்த பணத்துல சொந்த அள்ளி மண்ண வித்தான். அவன் வயல்ல இருக்கிற மண்ண அவன் வயலுக்குள்ள அள்ளி போட விடமாட்டினான். மறந்தவரும் மக்கள் ஆயிரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்தவன். பத்தாண்டு காலமா ஆட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இவ வந்து நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இது அவரா அவர் வாயிலையா சொன்ன உண்மை, வேற ஒருத்தர் சொன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஆள் மாத்தி சொல்லிட்டு போலாம், அவர் வாய்ப்பட அவரா சொன்ன உண்மை. என்ன சொன்னாருன்னா, அதாவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மாவட்டக்காரங்க ரெட்டலைக்கு ஓட்டு போலினா நன்றி விசுவாசம் கெட்டவங்களா ஆயிடுவாங்க. எம்எல்ஏ மணல் திருடினாரு, தண்ணி திருடினாரு, என்னடா போய் பேச மனசாட்சி போல கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன், கை காசு போட்டு எவ்வளவு ஆதங்கத்தை செஞ்சுட்டு இருக்கேன். இவருதான் 10 வருஷமா சாப்பாட்டு கொடுத்து எல்லாத்தையும் வளர்த்து சாப்பிட்டு இருக்காங்க. அதனால வந்து இவருதான் பொழப்பு சாமி படி பயணம் பல ஆயிரம் கோடி கொண்டு வந்து நம்ம ஊரு பூரா போட்டாரு, அவரு இப்ப வந்து சோத்துக்கலாம் இருக்காரு. ஏல குடிசில ஒழுகுற வீட்டுல இல்ல இருக்காரு. எல்லா சமூகத்திலும் நாய் நடத்திருக்காங்க. மனசுல இருந்து வயிறு வந்து சொல்றேன், அதாவது வந்து ஒண்ணு நான் சொல்றது ஒண்ணுக்கு ஆதாரம் இருக்கு, ஒன்னொன்னு பண்ண சொல்றேன். இதே மோகனூர்க்கு வாங்கல் வாய்க்கா பாலம் போட்டாங்க, வாய்க்கா பாலம் போட்டு கரை போட்டிருக்காங்க. அந்த கரையில அதே கரையில எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. அந்த எம்எல்ஏ வந்து இதே எம்எல்ஏவுக்கு பல தடவை போய் கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனை நடக்குது எப்படி நடக்குதுன்னு வந்து அதை இடத்த பார்த்து அந்த வாய்க்காமேட்டு வழியா ஊருக்குள்ள எங்கேயும் ஓட்டு வந்து கேட்க வேண்டாம், வாய்க்காமேட்டு வழியா வந்து ஒரே தடவை அந்த கார்ல வந்துட்டு போய் இவர் தான் 100-150 கோடிக்கு போட்டு செஞ்சிருக்காரு. அந்த வேலை திருத்தமான பணியா இருக்குதான்னு வந்து பாக்க சொல்லு. கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டு வாய்க்கா மண்ண இவங்களே சொந்த பணத்துல சொந்த அள்ளி மண்ண வித்தான். அவன் வயல இருக்கிற மண்ண அவன் வயலுக்குள்ள அள்ளி போட விடமாட்டினான். மயிலுகிட்ட பேச்சு எம்எல்ஏ கிட்ட பேச்சு வந்தாங்க போனாங்க. நாமக்கல் தான் ரியல் எஸ்டேட் பண்றேன், நாமக்கலுக்காரங்க தோட்டம் வாங்கி கொடுத்துருக்கேன். எம்எல்ஏ வரைக்கும் அந்த பிரச்சனை பேசி ஒண்ணு அவர் தனிப்பட்ட ஆள் நபர் வந்து மறுத்தவே ட்ரையா. இவங்க வந்து அதிகாரம் பண்றாங்க சொல்றாங்க, ஒண்ணு வேண்டாம். சங்கரம்பாளையத்திலிருந்து ஒடுமூர் போற வழியில ஒரு வாய்க்கா பாலம் போட்டிருக்கேன். பாலம் போட்டு அந்த ஓடு போட்டு 10 வருஷம் ஆகுது. அத அந்த அந்த தடுத்து வழியா எம்எல்ஏ நாளைக்கு போய் வந்து ஓட்டு கேட்க சொல்லு, அந்த தடுத்து வழியா போக சொல்லு. இவங்க சாதனை 10 வருஷம் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க ஒரு தனிநபருக்கு தடுத்த வேணும்னு மரத்த வெட்டி ஒரு அந்த வந்து அந்த வயலுக்கு காசு போட்டு மண்ணு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிட்டான். திமுக காட்சி இருக்கும்போது காவேரியில மண் அள்ளினாங்க, கொள்ளையடிச்சாங்க. ஆனா அண்ணா திமுக காரங்க காவேரியில இருந்து மண்ணை கொண்டாந்து போது காவேரியை சீர்படுத்தினாங்க. 10 வருஷமா ஆட்சியில மண் அள்ளி வளைவு போட்டு போறார், ஓடே கட்டு போய் ரோடு போட்டு அண்டி வண்டிக்காரங்க போட்டு பந்து போட்டு பாகம் போட்டு மந்திரி வரைக்கும் போச்சு. 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி வந்தது. நான் 2006 நான் வந்து ரியல் எஸ்டேட் வந்தேன். ரியல் எஸ்டேட் வந்தது என் சொந்த வாழ்க்கை சொல்றேன், நீ நினைக்க வேண்டாம். நாடும் நல்லா இருந்தது, மக்களும் நல்லா இருந்தாங்க. அதாவது வந்து அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்த நிலம், அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்த நிலம் சொல்லலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு வித்த நிலம் 30 லட்சம் ரூபாய்க்கு வித்தது. செண்டு 30,000 ரூபாய்க்கு ஒரு செண்டு நிலம் 30,000 ரூபாய்க்கு வாங்கினா, ஆனா 30,000 ரூபாய்க்கு வாங்கினா அன்னைக்கு கையில் மக்கள் கையில 50,000 ரூபாய் காசு இருந்தது. மக்கள் கையில 2006 2011 வரைக்கும் எவனுக்கு எந்த பஞ்சமும் வராம இருந்தான், எல்லாம் சரியா இருந்தது. ஆனா
मंत्री मंत्री मंत्री